கன்னியாகுமரியில் கல்லூரி மாணவி விஷம் குடித்து தற்கொலை. கன்னியாகுமரி நரிக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் இசக்கிமுத்து என்ற முருகன் விவசாயி. இவருக்கு மனைவியும் தாரணி, வயது 19 என்ற மகளும் ஒரு மகனும் இருந்தனர். மகள் தாரணி கன்னியாகுமரியில் உள்ள ஒரு கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தார். இவர் சரியாக படிப்பது இல்லை என்று தந்தை திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவி மனமுடைந்த நிலையில் இருந்தார். இந்த நிலையில் நேற்று வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தாரணி விஷம் குடித்து தற்கொலை செய்தார். வெளியே சென்றிருந்த முருகன் வீட்டுக்கு வந்தபோது மகள் இறந்த நிலையில் கிடப்பதை கண்டு கதறி அழுதார். இது குறித்து கன்னியாகுமரி போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிவள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சரியாக படிக்காததை தந்தை கண்டித்ததால் கல்லூரி மாணவி தற்கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.